இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா ஃபஸ்ட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 11th ஃபிசிக்ஸ் 1.6.4 எரர் அனலைஸ். எரர் அனலைஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சின்ன கான்செப்ட், ஸ்மால் கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுனாக்கும் எரர் அனலைஸ் ஈஸியாக இருக்கும். நீட்டில் வந்து இப்போ எரர் அனலைஸ்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டாலும் ஈஸியாக நான் செய்யலாம், நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆர் சீக்குவல் டு வி பை ஐ. இப்போ ஆர்க்கு எரர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, டெல்டா ஆர் பை ஆர் அப்படி எழுதணும். ஆர் எப்படி எழுதணும், டெல்டா ஆர் பை ஆர். ஆர்ன்றது வேல்யூ, டெல்டா ஆர்ன்றது அந்த ஸ்மால் எரர். இப்போ விக்கு வந்து என்ன வேணும், டெல்டா வி பை வி. இப்போ டிவைட் பை ஐ அப்படின்ட்டு இருக்கு. இப்போ டிவிஷனில் வந்துச்சுனாக்கும் அப்போ நம்ம வந்துட்டு ஐ பவர் மைனஸ் ஒன்று மேலே ஏற்றணுமா. மேக்ஸ் வந்து வி பை ஐனா ஐ எப்படி மேலே கொண்டு போனால் ஐ பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதணும். ஆனால் அந்த எரர் அனலைஸில் டிவிஷனில் இருந்தாலும் நம்ம என்ன தான் செய்யணும், ப்ளஸ் போட்டு டெல்டா ஐ பை ஐ அப்படி தான் எழுதணும். அப்போ ஏ அப்படின்னா டெல்டா ஏ பை ஏ, பின்ட்ருந்தால் டெல்டா பி பை பி அப்படி தான் எழுதணும். இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு சின்ன கான்செப்ட், எது வேலை கொடுத்தாலும் டிவிஷனில் இருந்தோ மேலே இருந்தாலும் நம்ம ப்ளஸ் போட்டு இந்த மாடலில் தான் எழுதணும். இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் ஜென்ரல் ரூல்ஸ். இப்போ இஜென்ட்ஸ் இக்குவல் டு ஏ பவர், பவர்ஸில் இருந்துச்சு எரர் இன் பவர் பிக்யூ டிவைட் பை சிஆர். மோஸ்ட்லி இதில் தான் வந்து நீட்டில் வந்து கொஸ்டின் இந்த ஒரு மாடல் வச்சுதான் கேட்குறாங்க. இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுனாலும் ஈஸியாக செய்யலாம், நீட்டில் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ப்ராக்சிமல் எரர் இன் இஜெட் டிஸ் இந்த இஜெட் எப்படி எழுதணும், டெல்டா இஜெட் பை இஜெட் அப்படின்னு எழுதணும். இப்படி ஒரு ஏ பவர் பி அப்படின்னு பவர் வந்து மேலே வந்துருச்சு அப்படின்னா அந்த பவர் தூக்கி முன்னாடி போடணும். இப்போ இந்த பியை தூக்கி என்ன செய்யணும், முன்னாடி போட்டுடணும். இந்த ஏவை எப்படி எழுதணும், டெல்டா ஏ பை ஏ அப்புறம் ப்ளஸ் போட்டுடணும். இங்கே கியூ அப்படின்ட்டுருக்கு, இந்த கீயை தூக்கி என்ன செய்யணும், முன்னாடி கொண்டு வரணும். இப்போ கியூ பி எப்படி எழுதணும், டெல்டா பி பை பி ப்ளஸ். சரி இந்த சி டிவிஷனில் இருக்குது, இது மேலே போனால் சி பவர் மைனஸ் ஆறு தானே வருவோம், அப்போ மைனஸ் ஆறு முன்னாடி விட்டு வரணுமா அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதுதான் இல்லை, இந்த எரர் அனலைஸை பொறுத்தளவுக்கு கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுக்கணுமா, மேலே கொண்டு போய் மைனஸ்லாம் வைக்கக்கூடாது, ப்ளஸ்ல வச்சுக்கணுமா. கீழே எத்தனை டிவிஷன் இருந்தாலும் அதையும் ஒரே மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகணும் எரர் அனலைஸில். இப்போ ஆர் ஆறு மடி விட்டோம்னா ஆறு, சிக்கு வந்து டெல்டா சி பை சி. இது மாதிரி கீழே கொடுத்துருந்தாலோ மேலே கொடுத்துருந்தாலோ எது கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன தான் செய்யணும், ப்ளஸ் ப்ளஸ் தான் போடணும். பவர் இருந்தால் அந்த பவர் தூக்கி முன்னாடி போட்டுருணும். என்ன இருக்கும் அதுக்கு டெல்டா ஏ பை ஏ, டெல்டா பி பை பி, டெல்டா சி பை டி, டி இருந்தால் டெல்டா டி பை டி, அது மாதிரி போட போகிறோம். இதுதான் ப்ராக்ஷனல் எரர். இதுக்கு பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா பர்சன்டேஜ் படிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், எல்லாத்துக்குமே இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னா அடப்படி எதுனாது பர்சன்டேஜ் எரர். இந்த ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுன்னா நீட்டில் வந்து எரர் என்ன செஞ்சுருந்தா என்ன செஞ்சிடலாம், ஒரு கொஸ்டின் அதை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம்.